சாம்சங் M31 இதில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் 8.9 mm திக்னஸ் மற்றும் 191 grams வெயிட்ல கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பாலிகார்பனேட் பில்டில் யூனிபாடி டிசைனில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பற்றி சொல்லும்போது சாம்சங்கோட டிஸ்பிளே பொதுவாகவே நல்லாயிருக்கும். 6.4 inch அமலட் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வியூவிங் ஆங்கிள்ஸ்லாம் நல்லாயிருக்கு, கலர்ஸ்லாம் பஞ்சியாக இருக்குது மற்றும் ஒரு பிரைட்டான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷனுக்கு கார்னரிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க, இல்லை வைட் வேன் L1 சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அமலட் டிஸ்பிளே பேனல் கொடுத்துருந்தாலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்ஷன் கொடுக்கல. ரியரில் கொடுத்துருக்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அன்லாக்கிங் ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ராசஸர் ப்ரீவியஸ் வெர்ஷனான M30Sல கொடுத்துருந்த சேம் ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வைஸாக ஒன்றும் அப்கிரேட் பண்ணல. எக்ஸினோஸ் 9611 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் ஆண்ட்ராய்டு 10 மற்றும் UA 1 UA 2.0 கொடுத்துருக்காங்க. ரேம் LPDDR4X ரேம் மற்றும் UFS 2.1 கொடுத்துருக்காங்க. டே டு டே மல்டி டாஸ்கிங் மற்றும் நார்மல் 3D கேம்ஸில் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பப்ஜி கேம் 40 minutes ப்ளே பண்ணும்போது டெம்பரேச்சர் 40 degrees வரைக்கும் ரைஸ் ஆகதான் பார்க்க முடியுது மற்றும் பேட்டரி கன்சப்ஷன் 8-10% வரைக்கும் ட்ரெயின் ஆகதான் பார்க்க முடியுது. கேமரா கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது குவாட்ரியர் கேமரா சாம்சங்கோட ISSL GW1 சென்சாரோட கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ஃபீச்சரோட எடுத்துக்கலாம். 4K வீடியோ சப்போர்ட்டிங் இருக்கு. ஸ்லோமோ வீடியோ பொறுத்தவரை 720p வீடியோ 240 fps ஷூட் பண்ணிக்கலாம். சூப்பர் ஸ்லோமோ வீடியோ 720p 960 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அதுமாரி ஸ்லோமோ செல்ஃபி வீடியோ 1080p 120 fps ஷூட் பண்ணதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரை 1080p வீடியோவில் ஸ்டெபிலைசேஷன் ஃபீச்சர் கொடுக்கல. ஃபோட்டோஸை பொறுத்தவரை அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது மற்றும் டைனமிக் ரேஞ்சு பெட்டராக இருக்குது. 123 angle ஒயிட் ஆங்கிள் ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். நைட் மோடை பொறுத்தவரை இதில் பிரைட்டான பிக்சர்ஸ் கிடைக்கி நாய்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது மற்றும் கலர்ஸ்லாம் நல்லா ரீட்டைன் ஆகிறத பார்க்க முடியுது. அடுத்து பேட்டரி மற்றும் சார்ஜிங் டெஸ்ட். இதை பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி 15 watt சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. 30 minutes 21% சார்ஜ் ஆகிறத பார்க்க முடியுது மற்றும் 1 hour 43% சார்ஜ் ஆகிறத பார்க்க முடியுது. 2 hours 85% ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 2 hours 35 minutes வரைக்கும் ஆகுது. ஸ்க்ரீன் ஆன் டைம் நியர்லி 9.5 hours 10 hours 15 minutes வரைக்கும் கிடைக்கிறத பார்க்க முடியுது. OTG சப்போர்ட் இருக்கு. 1 TB ஹார்ட் டிரைவ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான சென்சார்ஸ் எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 664 வேரியண்டோட ப்ரைஸ் 15,000, 6 128 GB வேரியண்டோட ப்ரைஸ் 16,000. ஃபைனலாக சாம்சங் M31 இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அமலட் டிஸ்பிளே, 6000 mAh பேட்டரி, பேஸ் வேரியண்ட்டில் 6 GB ரேம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட், இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்டாக சொல்லலாம். மைனஸ் சைடு அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் வெர்ஷன் M30Sல கொடுத்த ஓல்டு ப்ராசஸரை தான் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் சார்ஜர் 15 watt சார்ஜர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 27 watt சார்ஜர் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அமலட் பேனல் கொடுத்துருந்தாலும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. ஓவராலாக 15K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சாம்சங் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாம்சங் M31 ஒரு நல்ல பிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.